பத்தியாத பிள்ளைக்காக துவா செய்கின்ற ஒரு செய்தியும் சீக்ரெட் பண்ணப்பட்டிருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, வாலிபர்கள் யூத் என்ன செய்ய தெரியுமா, உங்களோட டேலண்ட இந்த ஐடில இந்த 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 விஷயத்துல நல்லா பாருங்க. இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். உலகத்துல நல்லா யோசிப்போங்க. எல்லாருடைய கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுல வரும். உலகத்துல நான் ரெண்டு நான் எல்லாம் தேடுறேன், எனக்கு ரெண்டு டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு. ஒன்னு என்ன தெரியுமா, உலகத்துல நாங்க எல்லாரும் பாதிக்கிற வெப்சைட் ஒன்று தான் கூகுள். என்ன வெப்சைட்? கூகுள் சர்ச் இன்ஜின் ஒன்று. யாருக்காவது சொல்லலாம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி, கூகுள் வெப்சைட் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு? இது சில ஒரு யூனிவர்சிட்டியில அவங்கள யூனிவர்சிட்டி உள்ள இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச், அதாவது இருக்கக்கூடிய புக்ஸ், அதில் உள்ள விஷயங்களை ரிசர்ச் பண்றதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் கூகுள். கூகுள் என்று சொன்ன அதுக்கு அர்த்தம் வந்திருக்கிறது ஜீரோக்கள் என்று சொல்றேன். இது வருகிறது. இதுக்கு பிறகுதான் வெளியில் உள்ள செல்வந்தர்கள் வாராங்க, பைனான்ஸ் பண்றாங்க. இதை நாங்கள் வேர்ல்ட் வைட் ஒரு பெரிய ஒரு வெப்சைட்டாக ஆக்குவோம், இதை விஷயங்களுக்கு ஏராளமான விஷயங்களை ப்ரொமோட் பண்ணணும் என்று சொல்லி அவங்க கொண்டு உருவாக்குவாங்க. சின்ன ஒரு வேலை, எங்கட இனோவேட்டிவ் திங்கிங், செல்வந்தர்களுடைய பணம் சேரணும். நான் சொல்றேன், இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு பணத்தை கொடுங்க. வெறுமனே மதரசா கட்டுறதும் பள்ளிவாசம் கட்டுறது மட்டுமல்ல, முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, ஒத்தன்டிக் வெப்சைட். இந்த வெப்சைட்ல வரக்கூடிய விஷயம் எல்லாம் உண்மையானது. இல்ல கலெக்டிவா செய்யும்போது எல்லாரும் சேரும், எல்லா இயக்கம், எல்லா குரூப், எல்லா ஐடியாக்கள் உள்ளவர்களும் சேர்ந்து ஒன்ன உருவாக்கும் வித்தியாசமான முறைகள். இன்னைக்கு நாங்க இப்ப பேசுறோம், எந்த விதமான செலவும் இல்லாம கஷ்டம் இல்லாம சுமார் 200 பேர் உலகத்துல பார்த்து கொடுக்கிறாங்க. இந்த பயான கேட்கிறாங்க. இப்ப சுமார் கனடாவில் கிட்டத்தட்ட நண்பர்கள் 50 மேற்பட்ட பெண்கள் இப்ப கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க ஊடகங்கள். இந்த மீடியா இந்த மெசேஜ கொடுக்கறது சரியான ஈஸி. நாங்க என்ன யோசிப்போம், கெட்டதை யோசிக்காம நல்லதை யோசிப்போம். இன்னைக்கு பாருங்க, இந்த சபையில நான் சொல்ல மாட்டேன், யாருக்கும் இல்லாம இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் பேஸ்புக் அக்கவுண்ட் இருக்கு. இருக்குதானே? இல்லாத கைத்தும் பாப்போம். அல்லாஹ் பரக்கத் தேடும். இந்த இருக்கிறாக்கள் கேட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு எத்தனை அவசரம் மூடிக்கு. சிலாக்கள் வச்சிருக்கிற சில சின்ன பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள், மாப்பாக்கு காட்டுறதுக்கு ஒரு பேஸ்புக் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு யாரை காட்டுறதுக்கு? மாப்பா காட்டுறதுக்கு. இந்த மாதிரி மாப்பா காட்டாத பேஸ்புக், அது மாப்பாக்கு தெரியா? அது மாப்பாக்கு தெரியா? அதுக்கு ஒரு சொத்தியால் எங்கேயாவது குழந்தை போட்டி பாரு, அதே பாஸ்வேர்டை போட்டா பாஸ்வேர்டு வேலை செய்வதற்கு அது இவருத்தான் போகணும். கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். உலகத்துல எல்லாரும் பாதிக்கிற ஒரு வெப்சைட் தான் பேஸ்புக். உலகத்துல சுமார் எல்லாரும் பாதிக்கிறாங்க. கொஞ்சம் யாருக்காவது சொல்லேதுமா, இது எப்படி உருவாகிச்சுன்னு சொல்லி. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில கிட்டத்தட்ட 2-3 வருஷங்களுக்கு முன்னால ஒரு வாலிபன், 18 வருஷம் அவனுக்கு, திடீரென்று சொல்லி ஹார்ட் அட்டாக் பிடிக்கல. அவனோட கேர்ள் ஃபிரெண்ட காணும், இன்னமத்தோட பாஞ்சி வைத்தான். யாரு போன கேர்ள் ஃபிரெண்ட் பாஞ்சி வைத்தான். இவனுக்கு பெரிய ஷாக். சேர்ந்தான் கிடைச்சது இல்ல. வெள்ளிக்கிழமை ராவு, வியாழக்கிழமை பின்னேற படுத்துக் கொண்டு யோசிக்கிறான், இது எப்படி தேடேலும். அவன் சொன்னான், ஒரு நெட்வொர்க் உருவாக்குவோம், ஆக்களை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். கனெக்ட் பண்ணி கொண்டு போனா எங்க சரி மாத்துவான் என்று சொல்லி ஒன்று ஆரம்பித்தான். ஆரம்பித்து பார்த்தேன்னு சொன்னா, குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்கு முழு ஹார்வர்ட்ல உள்ள மக்களையும் அப்படியே சேர்த்துட்டான். அவருடைய வாய்ப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. இப்பதான் பாக்குறாங்க, ஓஹோ இது ஒரு நல்ல ஒரு வேலை, இதுக்கு பைனான்ஸ் பண்ணுவோம், இதை வளர்ப்போம், இதை கட்டி காப்போம், இதனால எத்தனையோ வேலை செய்யலாம் என்று சொல்லி தூக்கி போட்டாங்க. அரசாங்கம் பைனான்ஸ் பண்ண ஆரம்பிச்சது, அமெரிக்கன் கவர்மெண்ட் பைனான்ஸ், அமெரிக்காவுடைய செனட் பைனான்ஸ் பண்ணது. நான் சொல்றேன், முஸ்லீம்கள் எங்கட சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒத்தன்டிக் வெப்சைட். ஒரு வெப்சைட் இருக்கோம், கல்யாணம் ப்ரப்போசல், இப்படிப்பட்ட விஷயங்களை நாங்கள் பேணுவோம். அமானிதம் எங்கள்கிட்ட இருக்கும், நாங்கள் உங்களுக்கு உங்களோட சீக்கிரத்தை நாங்கள் பாதுகாப்போம். இது மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்டது, ஹரமாக்கப்பட்டது.
இது ஹராமாக்கப்பட்டது. ஆனால் எந்த காரணம் கொண்டும் எந்த ஒரு பெண்ணுடைய ரகசியமும் சரியான இது இல்லாம போட்டோக்கள் போடுறதோ அவட இதுகளை கொடுக்கிறதோ பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுக்கலும் இப்படிப்பட்ட ஒன்று இப்படிப்பட்ட ஒன்று அதுவும் அந்த அந்த இன்ஃபர்மேஷன் அவவாறதுக்கான உளமாக்கல் சில சட்டளைகள் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்கிறாங்க. அவளாக தரக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்க எடுக்காம அவட பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் தந்தால் அதை எடுக்கலும் அதுக்கும் சில எக்ரிமெண்ட் சொல்றாங்க. இந்த எக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க நாளைக்கு உங்களை அவங்களுக்கு சூ பண்ணுவோம் மேலும் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நோர்த் அமெரிக்காவுடைய உளமாக்கல் இருக்கிறாங்க. இது எங்க நாட்டுக்கு தேவை. எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இங்கு மட்டும் நாங்கள் வாழ்றோம் இல்லை, ஏராளமான ஏரியாக்கள் இருக்கும். கனடாவில் வைத்து பார்த்தா 500க்கு மேற்பட்ட முஸ்லீம் குடும்பம் இருக்கிறாங்க. யுஎஸ் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இதே போல லண்டன் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கிறாங்க, வெல் ஆர்கனைஸ்ட் சொசைட்டி. இவங்களுக்கு மத்தியில உறவுகள் நீடிக்கப்படணும் என்றிருந்தால் இதன் மூலமாக உறவுகள் நீடிக்கப்படலும். எனவே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒன்று தேவை. அதுல கைத்து தேவை ஏலும். ஆனா ஒன்று சொல்றேன், அதுல பேச்சு யாரும் மிஸ்யூஸ் பண்றதுக்கு அதை யாரும் பாதிக்க வேண்டாம். தயவு செஞ்சு சொல்றேன், அதை மிஸ்யூஸ் பண்றதை மட்டும் பாதுகாக்க. பேப்பர்ல போடுறீங்க கூடும் பிரச்சனை இல்ல, ஆனா பேப்பர்ல போடக்குள்ள முஸ்லிம் முஸ்லிம் தேடி போடுங்கோ. அந்த பக்கத்தில் சொன்னாரு, சென்ற கிழமை பேப்பர்ல போட்டிருக்கிறான் ஒரு முஸ்லீம் சொல்லியிருக்கிறார், முஸ்லீம் கேர்ள் அவ பேப்பர்ல போட்டிருக்கிறாள், அவன் இந்த பேரு இது, நான் இந்த குலத்தை சேர்ந்தவன், நான் இத்தனை வயதுடையவன், நான் ஒரு கத்தலிக் கிறிஸ்டியனை தேடுறேன். பேப்பர்ல போட்டு தேடக்கூடிய அளவுக்கு சமூகம் பின்னுக்கு போயிட்டீங்க. பேப்பர்ல போட்டு தேடுற அளவுக்கு சமூகம் பின்னுக்கு போயிருக்கு. எனவே இது கூடும் பிரச்சனையான விஷயம் அல்ல. எனவே இந்த விஷயத்துல சரியாவுடைய கட்டுப்பாடுகளையும் கட்டுக்கோப்புகளையும் சரியா சொல்லக்கூடிய முறைகளையும் ஒரு பெண்ணுடைய சீக்கிரத்தை மறைக்கிற விஷயத்திலையும் இந்த விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டும். ஒரு பெண்ணுடைய போட்டோ எந்த காரணம் கொண்டு இதுல போட மாட்டோம். அப்படிப்பட்ட யாரு இருந்தால் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவோம் வெப் மூலமாக. அவங்க என்ன செய்வாங்க, நேரே பேச்சு கண்டக்ட் பண்ணிக் கொள்வாங்க, அவங்க எல்லாம் விஷயத்தை முடிச்சுக்கொள்ளட்டும். எங்களுக்கு பேரும் தேவையில்லை, நாங்கள் தான் செஞ்சு வச்சோம் என்ற பேரையும் அந்த குரூப் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சேவிஸாக செய்வோம், இது எஸ்எல் முஸ்லீம் மூலமாக செய்வோம் மேலும், இது ஏன்னும் வெப்சைட் இருக்கு அவங்கள மூலமாக செய்வோம் மேலும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட வழி உருவாக்குவாங்க. இன்னும் ஒன்றும் இந்த நாட்டில் மிச்ச காலம் குறையாக இருக்குது. அது என்னன்னு சொன்னா, ஓதப்படக்கூடிய ஜும்மாக்கள், பேசப்படக்கூடிய பயான்கள் அல்லது தஃப்சீர் இந்த கலா வகுப்புகள் இதெல்லாம் இன்னைக்கு சீடியாகத்தான் இருக்கு. இது டொக்கியூமெண்ட் ஆக வரும், எழுத்து வடிவத்தில் வரோட வாலிபர்கள் ஒரு குரூப் என்ன செய்யலாம் என்றா, எல்லா பள்ளியில் ஓதக்கூடிய ஜும்மாவை நீங்க எடுத்து நீங்க மோடிஃபை பண்ணி கொப்பி பண்ணா, அதாவது டொக்கியூமெண்ட் ஆக்காவிட்டாலும் உங்களுக்கு ஒரு வேலை செய்யலாம். மாஷா அல்லாஹ், கொல்பிட்டு பள்ளியில ஓதக்கூடிய ஜும்மாக்களை நாங்க என்ன செய்வோம் என்றா, இந்த கிழமை ஓதின ஜும்மாவை நாங்க அதை சுருக்கி அதை ஒரு சமரைஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்டாக நாங்க செஞ்சு அடுத்த கிழமை ஜும்மாவில அது நாங்க ஒரு ஹேண்ட் பில்லாக மக்களுக்கு கொடுப்போம். என்ன செய்யும் என்றால், இது பல வகையான விடயங்களை அதிகரிக்கும். ஒன்று ரீடிங் ஸ்கில்ஸ் கூட்டும். ஒரு இன்ஃபர்மேஷன் ஊட்டுக்குள்ள போகிற சிலாக்கள் இருக்கிறாங்க, வாசிப்பாங்க, அவங்களுக்கு வாசிக்கணும், இதுல டாக்குமெண்டாக சேமிக்கணும். நாளை அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன செய்யலாம்னா, ஒரு 52 ஜும்மா சேர்ந்தா அது ஒரு புக்காக வெளியிடலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயமாக மாறும். அதுக்கு யாருக்கு சரி ஐடியா இருக்கு பண்றதா, அவங்களும் முன்னுக்காகுங்கோ. இந்த ஜும்மாக்கள் பலதரப்பட்ட உலமாக்கள் மாஷா அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்றாங்க, கொண்டு யாமிச்சு கொள்ளுங்கோ. ஒரு காலம் இருந்திருக்கலாம், அந்த காலத்தை பத்தி நான் பேச தேவையில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலமாக்கள் உங்கள்கிட்ட வாங்க வரமாட்டாங்க, உங்களுக்கு ஏதும் தந்துட்டு போவாங்க, தந்துட்டு போவாங்க. அதனால உலமாக்களை மதிங்கோ, உலமாக்களை கண்ணியப்படுத்துங்கோ, சங்கப்படுத்துங்கோ. இது இன்றைக்கு இலங்கையில பாகிஸ்தான்ல இந்தியாவில பங்களாதேஷ்ல இது இருக்குது, மலேசியாவிலும் இருக்குது, சவுத் ஆப்பிரிக்காலும் இருக்குது. ஆனா இது வரைக்கும் இலங்கையில வரல, இதையும் இலங்கையில உருவாக்க பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த பாக்கியத்தை நம்ம சீபாக்குவாரா. இப்ப ஒரு புளோக்கர் வந்து சொல்லிட்டாரு, ஒரு பொண்ணு இருக்குது, இப்ப நாங்க போனோம் பார்த்தோம், குடும்பம் போனாங்க பேசினாங்க, ப்ரப்போசல் ஆரம்பிச்சிருக்கிறது, இப்ப பொன் பார்க்கணும். இந்த பொன் பார்க்கிற விஷயத்துல பல வகையான விடயங்கள் பார்க்கணும். ஒன்றுக்குது முதலாவது விஷயம், நாங்க படிக்க வேண்டிய பாடம் என்னென்றால், நலர் பார்ப்பது பரவா வாஜிவா சுண்ணத்தா, கட்டாயம் பார்த்துத்தான் ஆகணும். இது ரெண்டாவது, நாங்க யார பார்க்கிறோமோ பார்க்க போறோமோ அவளை பார்க்கறதுக்கு அனுமதி எடுக்கணுமா, யார அனுமதி எடுக்கணும், இது பார்க்கணும். மூணாவது ஒன்று இருக்குது, எவ்வளவு நேரம் பார்க்க,
கொண்டு எப்ப பார்க்கணும், இது எப்ப இப்ப எப்ப பார்க்கணும். அடுத்த என்ன பண்றது, நீங்க அவளை பார்க்கறது போல அவருக்கு உங்களை பார்க்கணுமா, அவருக்கு உங்களை பார்க்கணுமா? சுபஹானல்லாஹ். அடுத்தது ஒன்றத்திலே ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்து, இவரை பார்க்கல வேறொருத்தர் பார்த்துட்டு வந்து அந்த பெண்ணை பற்றி இவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுகிறது, இதை பற்றி இஸ்லாம் சொல்லிருக்கு. இதெல்லாம் பொன் பார்க்கிறதோட சம்பந்தப்பட்டது. ஹதீஸை பற்றி பார்க்கும் பொழுது ஹதீஸ்ல ஏராளமான ஹதீஸ் இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினாங்க, பார்த்து முடிங்கோ பார்த்து முடிங்கோ. ஏன் பார்க்கணும் என்றா, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல ஒவ்வொரு வகையான டேஸ்ட் இருக்கும். அதனால கொஞ்சம் தொடர்ந்து சொல்றேன், வாலிபர்களை பார்த்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை விரும்புவாங்க. சிலாக்க சொல்லுவாங்க மூஞ்சி கொஞ்சம் நீளம் ஆயிருக்கணும், இந்த கிறிஸ்டல் லைஃப் மாதிரி. கொஞ்சம் பேர் பார்த்தா அந்த ரவுன் ஆயிருக்கணும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க மூக்கு சிறு சாய்க்கணும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க வாய் சிறு சாய்க்கணும். எல்லாம் கொமெண்ட்ரி பார்ப்பாங்க. இதெல்லாம் இது கொமெண்ட். இது பொன் பார்க்கிற மட்டுமல்ல, புள்ளைய கையில் வச்சு கொண்டு சொல்லுவாங்க வாய் பெருசுனா. இது நம்ம வாப்பா கூட மிஸ்டேக் மாதிரி. புள்ளைய கையில் வச்சு சொல்லுவாங்க வாய் கொஞ்சம் பெருசுனா, வாய் சிரிச்ச நல்லா இருக்கு. அதனால ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான இஷ்டம் இருக்கும். சிலாக்க சொல்லுவாங்க முதல்ல கொஞ்சம் பெருசாகிக்கணும். விருப்பம் உள்ளது. நாங்க வாகனம் வாங்க போனா சொல்லுவோம், சிலாக்க சொல்லுவாங்க பின்னுக்கு டிக்கி இருக்க கூடாது. ஒரு வாகனம் வாங்கறக்கதை இது புல் ஆப்ஷன் ஆயிக்கணும். சிலாக்க சொல்லுவாங்க அது புல் ஆப்ஷன் ஆயிக்கோவே ஜீரோ மைலேஜ். தெரியுமா ஜீரோ மைலேஜ்? இதுக்கு முன்பு யாரும் தொட்டு பார்த்தும் இல்ல. எங்களை கொண்டாடுற டவுட் இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுவர்க்கத்தில் உங்களுக்காக வேண்டி பெண்களை வச்சிருக்கிறேன், அவங்க உங்களுக்கு முன்னால யாரும் தொட்டு கூட பார்த்தீங்க. இது பெண்களுக்கு ஒரு சிவத்திலே தொட்டு கூட பார்த்தீங்க, யாரும் அமைச்சு கூட பார்த்தீங்க. ஒரு பொன் பார்க்க போறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். எப்படி பார்ப்போம், எவ்வளவு நேரம் பார்ப்போம். ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் முகைரத் பின் சுபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, வந்துட்டு யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு ப்ரொபோசல் அளித்திருக்கிறேன், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறேன். சொன்னாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, முடிச்சு போட்டு நான் பார்த்த மாதிரி, நான் இந்த கற்பனை பண்ண மாதிரி கிடைச்சல. நீங்க கற்பனை பண்ண மாதிரி கிடைச்சலும் நீங்க பார்த்தீங்க. அப்ப சொல்றாங்க நீ பார்த்தியா? உடஞ்சிடும். நீங்க பார்த்துவோ பார்த்து முடிவோம். சில உலமாக்க சொல்றாங்க, இந்த கல்யாணத்தை பொண்ண பார்த்துட்டு வந்து ஈஜாபு கபூலிக்கிறேன், பார்த்ததை கொண்டு ஹலாலாக மாட்டாங்க. பார்த்ததை கொண்டு ஹலாலாக மாட்டா, பார்த்துட்டீங்க அப்ப பிக்சர் தெரியும். இதுதான் இப்படித்தான் நீ சீண்டு கொஞ்சம் என்ன செய்யிட்ட தலையில இல்ல தக்மீர் கத்தினாலும் அதான் யோசிச்சேன். ஆபீஸுக்கு போனா சொல்றாங்க கம்ப்ளைண்ட் என்ன, கன்சர்ன் பண்றதுல ஒர்க்ல என்ன ப்ராப்ளம், பார்த்துட்டு வந்துட்டார். சில மாத்திர சொல்றாங்க அந்த பார்த்ததிலிருந்து இந்த ஈஜாபு கமோ நடக்குமே, உனக்கு ஹலால் மனைவியாக இந்த பெண்ணை சொல்லி தந்துட்டது. இது வரைக்கும் உள்ள காரணம் இருக்கு, காலம் இருக்குது. இந்த காலத்துலதான் அல்லாஹ் அன்ப வளர்க்கிறான், அன்ப வளர்க்கிற. அந்த காலத்துல கலிபோர்னியா கழுவுறதை படிக்கும் நாளக்காரன் சும்மாவே ப்ராஃபிட்ல வைக்கிடுவாங்க.